ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஷாக் வரியம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கப்பி ஃபிஷ்ஷுக்கு நான் வந்து மோட்ரு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போ உங்களுக்கு காட்டும் ஸோ வாங்கி நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கப்பி ஃபிஷ் அப்புறம் மாலி ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஆக்சிஜன் ஏர் பம்ப் வைக்கணுமா அப்படின்னா தேவை இருக்காது ஏன் அப்படின்னா வாட்டரில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி கப்பி மாலி பீட்டாஸ் இதெல்லாமே வந்து சர்வே ஆகும் ஸோ ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தாலுமே வந்து சர்வே ஆகும் ஸோ அதுக்காக வந்து சுத்தமாக ஆக்சிஜனே இல்லாமல் இருந்தால் வந்து சர்வே ஆகும்னு சொல்ல முடியாது ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தாலுமே சர்வே ஆகக்கூடிய ஒரு ஹாடியான ஃபிஷ் தான் இது ஸோ அதனால் கப்பி மாலி இதுக்கெல்லாமே வந்து நம்ம ஏர் பம்ப் வந்து போட தேவை இருக்காது ஆனால் நீங்கள் வந்து ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஸோ அதுக்காக வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணாமல் விட்டுறாதீங்க ஸோ கப்பி ஃபிஷ் மாலி ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் பீட்டா ஃபிஷ் நம்ம ஏர் பம்ப் போடாமல் இருந்தாலுமே வந்து சர்வே ஆகும் ஸோ நீங்கள் வாட்டர் சேஞ்ச் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து அதை எடுத்துக்கும் ஸோ அதனால் உங்கள் ஃபிஷ் வந்து இறந்து போகாமல் இருக்கும் அடுத்த விஷயம் உங்கள் டேங்கோட சைஸ் ஸோ நீங்கள் உங்கள் டேங்க் ஏற்ற மாதிரி தான் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் ஸோ இதை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர் பம்ப் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு சின்ன டேங்க் வச்சுருக்கீங்க அதில் ஒரு ரெண்டு ஃபிஷ் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் ஏர் பம்ப் தேவை இருக்காது ஸோ சின்ன டேங்க் வச்சுட்டு அதில் ஒரு பத்துலேருந்து இருபது ஃபிஷ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜனில் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பத்தாது ஸோ அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏர் பம்ப் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக இறந்துட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்சளவு லைஃப் பிளான்ஸ் ஏதாவது வந்து உள்ள வைங்க ஸோ ஏர் ஏர் பம்ப் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் லைஃப் பிளான்ஸை வந்து உள்ள வச்சிங்க அப்படின்னாலே வந்து ஃபிஷுக்கு வந்து ஆக்சிஜன் அதுலேருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ பான் செட்டப் வச்சு பண்ணி அக்வரியம் செட்டப் வந்து வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து லைவ் பிளான்ஸ் உள்ளே வச்சுட்டு ஏர் பம்ப் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அந்த லைவ் பிளான்ஸ்லேருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டும் வந்து அமோனியா வந்து செடிக்கு வந்து உரமா போயிரும் ஸோ அதனால் வந்து ஃபிஷ்ஷுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம வாட்டருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ நீங்கள் வந்து அவுடோர்லேயே வந்து வச்சுக்கலாம் பம்ப் வந்து அவசியப்படாது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்